செல்வத்தை அள்ளி கொடுத்து குறைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய குஞ்சுமணியோட ரகசியம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குண்டுமணி இல்லை, குஞ்சன்மணி அப்படிங்கிறது மருவி போய் காலப்போக்கில் குண்டுமணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. குஞ்சன்மணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விதையை பிள்ளையார் கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகை கொடி வகையை சேர்ந்தது. இந்த குஞ்சன்மணி சித்த மருத்துவத்தில் ரொம்ப பெரிய அளவில் பயன்படுது. நம்ம முன்னோர்கள் தங்கத்தை அளக்கிறதுக்கு இதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. குருவாயூரப்பன் கோவிலில் குஞ்சன்மணி வச்சுருப்பாங்க. அதை அள்ளி கைகளில் வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட என்ன வேணுமோ அதை நினச்சி வேண்டிக்கிட்டு அவரோட பாதத்தில் வச்சா நினச்ச காரியம் அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. குஞ்சன்மணியை பீரோ, பணப்பெட்டி, பூஜை அறையில் சாமிக்கு முன்னாடி வைக்கலாம். இது லக்ஷ்மி கடாட்சம் கொண்டது அப்படிங்கிறதுனால பண வரவை கொடுக்குது. இது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கி பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும். பில்லி, சூன்யம், ஏவல், தீயசக்தி மாதிரியான விஷயங்களையும் இது போக்குது. குஞ்சன்மணி நிறைய நிறங்கள்ல இருக்குது. அந்த காலத்துல 12 வண்ணங்கள்ல குஞ்சன்மணி இருந்ததா சொல்லப்படுது. அதுல முக்கியமானது கருப்பு சிவப்பு சேர்ந்தது. சிவப்பு, கருப்பு, வெள்ளை, பச்சை இதெல்லாமே இருந்திருக்கு. இந்த கருப்பு சிவப்பு குஞ்சன்மணியில மகாலட்சுமி வாசம் செய்யறதா சொல்லப்படுது. கருப்பு குஞ்சன்மணி வட மாநிலத்துல ராஜஸ்தான் மாதிரியான இடங்கள்ல மட்டும்தான் கிடைக்குது. இது கருப்பு நிறமாக இருக்கிறதுனால காளியோட ரூபமாக நம்பப்படுது. இது பில்லி, சூன்யம், ஏவல், கண் திருஷ்டி மாதிரியான விஷயங்களை போக்கக்கூடியது. இதை நிறையா பேர் பாக்கெட்டில் இல்லைன்னா பர்ஸில் வச்சுக்குவாங்க. கெட்ட சக்திகள் வீட்டில் அண்டாமல் இருக்க சிவப்பு துணியில் கருப்பு குஞ்சன்மணியை போட்டு முடிச்சுட்டு வீட்டு வாசலில் கட்டிட்டா கெட்ட சக்திகள் நெருங்காது அப்படின்னு நம்பப்படுது. வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய குஞ்சன்மணி சரஸ்வதி தாயாருக்கு ரொம்பவுமே உகந்ததாக சொல்லப்படுது. இது பணப்பிரச்சனை, வறுமை, வியாபார பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையை சரி செய்யறதுக்கு அது ரொம்பவே உதவி பண்ணுது. தொடர் தோல்வி அடைகிறவங்க இந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய குஞ்சன்மணியை வச்சு அம்பாவை பூஜை பண்ணிட்டு வந்தால் வெற்றி கிடைக்கும். சிவப்பு நிற குஞ்சன்மணி எதிர்மறை எண்ணத்தை போக்கக்கூடியது. தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்துருமோ அப்படிங்கிற எண்ணம் சிலருக்கு எப்பவுமே இருக்கும். இந்த குஞ்சன்மணியை அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த கெட்ட எண்ணங்கள் நீங்கி நல்ல எண்ணங்கள் மனசில் தோன்றும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. பச்சை குஞ்சன்மணி குபேரனுக்கு ரொம்பவே உகந்தது அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் இது ரொம்பவுமே அரிதாக கிடைக்கிறது. சந்தையில் போலியாக கலர் அடித்து விற்கக்கூடிய குஞ்சன்மணிகள் அதிக விலை சொல்லி விற்கிறவங்களும் இருக்காங்க. அதனால போலியை பார்த்து நாம ஏமாறாமல் நம்பிக்கையானவங்கள் மூலமாக மட்டும்தான் இதை வாங்குறது ரொம்பவே சிறந்தது. குஞ்சன்மணி பலவித நிறங்களில் இருக்கு. இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது. இதை குழந்தைகள் கையில் எட்டாத இடத்துல வைக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இதை தாயத்தா செஞ்சும் போட்டுக்கிறாங்க. அதனால இந்த மாதிரியான அரிதான பொருட்களை வீட்டில் வாங்கி வச்சு நம்ம முன்னோர்கள் வழியில் நாமும் அதை கடைப்பிடிச்சு பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே நடக்கும்.